வணக்கம், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிராமத்து மட்டன் குழம்பு. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன் அரை கிலோ வேக வச்சு வச்சிருக்கிறேன், ஒரு 5 விசில் வச்சு வச்சிருக்கிறேன். ஒரு மசாலா அரைக்கணும், அதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய் வந்து 1 டீஸ்பூன், மல்லி விதை 3 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு, அன்னாச்சிப்பூ 1, லவங்கம் 4, காஞ்ச மிளகாய் 5, அதோட சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயமும், தேங்காய் வந்து 2 டீஸ்பூனும். இதை நல்லா வறுத்து மசாலாவாக அரைச்சிக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நீட்ட நீட்டமாக நறுக்கி வச்சிருக்கிறேன், கருவேப்பிலை 2 தக்காளி, தாளிக்கிறதுக்கு பட்டை 1, லவங்கம் 2, ஏலக்காய் 1. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த மசாலா பொருள் அத்தனையும் போட்டுக்கிறேன். இதோட 15 சின்ன வெங்காயமும் 2 டீஸ்பூன் தேங்காயும் போட்டு வறுத்துக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறின உடனே ஒரு மசாலா விழுதை அரைச்சிக்கிறேன். ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிறேன், அடுப்பை ஆன் பண்ணியிருக்கிறேன். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கிறேன், கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் ஒரு பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக விடுறேன். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதோட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். அதையும் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ அதோட மட்டனை போட்டுக்கலாம். மட்டனை வேக வைக்காமையும் போட்டு இதோட சேர்த்து வதக்கவும் செய்யலாம். டைம் சேவ் ஆகுங்கிறதுக்காக மட்டனை வேக வச்சுருக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன். இது நல்லா வதக்கிடலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேக விடலாம். இப்போ அந்த அரைச்ச மசாலா விழுத போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சே வேக விடலாம். இப்போ அந்த மிக்சி கழுவுனது அந்த ஜாரில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா திக்காக தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லை தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு மட்டன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. கொத்தமல்லி தழை இது மேலே துவிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். மஞ்சட்டினால் இது இப்படி கொதிக்குது. ரொம்பவும் சுவையான மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு. கிராமத்து மட்டன் குழம்பு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே அளவோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.